மதுரையில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் பொழுது ஏற்பட்ட கண் காயங்களால் 4 குழந்தைகளுக்கு கண்கள் அகற்றப்பட்டு பார்வை பறிபோனது என அரவிந்த் கண் மருத்துவமனை தகவல் தெரிவித்திருந்தது. நாடு முழுவதிலும் கடந்த 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அப்பொழுது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பட்டாசுகள் வெடித்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக கொண்டாடினர். பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தீபாவளி அன்று வெடி வெடிக்கும் பொழுது மதுரையில் 4 குழந்தைகளுக்கு கண் முற்றிலுமாக பறிபோன சம்பவம் பலரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பவம் குறித்து மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை முதன்மை மருத்துவ அதிகாரி கிம் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறும்பொழுது, தீபாவளி அன்று வெடி வெடிக்கும் பொழுது விபத்து ஏற்பட்டு கண்கள் பாதிக்கப்பட்டு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 104 நபர்கள் வந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனையில் 264 அதிகமான நபர்கள் சிகிச்சைக்காக வந்தனர். மதுரையில் 10 மேற்பட்டோருக்கு கருவிழியின் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் மிகவும் வருத்தத்தக்க செய்தி என்னவென்றால், 4 குழந்தைகளுக்கு முற்றிலுமாக கண் பார்வை பாதிக்கப்பட்டு கண்கள் எடுக்கப்பட்டுள்ளது. 4 பேரும் குழந்தைகள் என்பது மிகவும் வருத்தமளிக்கின்றது. மீண்டும் அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்குமா என்பது மிகவும் சந்தேகத்திற்குரியது. வருங்காலத்தில் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் பொழுது குழந்தைகள் கவனமாக இருப்பதை விட அவர்கள் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பார்வை என்பது வாழ்வின் மிக முக்கியமான அங்கமான ஒன்று. இப்பொழுது அந்த 4 குழந்தைகளுக்கும் வாழ்க்கையே கேள்விக்குறியாகியுள்ளது, வேதனையாகியுள்ளது. கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டால் சரி செய்து விடலாம். முட்டை உடைந்தால் என்ன ஆகும்? அதுபோல்தான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் 10 மேற்பட்டோருக்கு வெவ்வேறு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்பொழுது அவர்கள் சிகிச்சையில் உள்ளனர். பெற்றோர்கள்தான் மிகவும் கவனமாக தன் குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். தீபாவளி வெடி வெடிக்கும் பொழுது கண்ணில் காயம் ஏற்பட்டு 2 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு சிகிச்சையில் உள்ள குழந்தையின் தாய் மீனாட்சி கூறும்பொழுது, எனது 4 மகன் எனது கணவருடன் சேர்ந்து தீபாவளி அன்று வெடி வெடித்து கொண்டிருக்கும் பொழுது 2 கண்ணிலும் காயம் ஏற்பட்டது. ஒரு கண்ணில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் மற்றொரு கண்ணில் நல்ல காயம் ஏற்பட்டு 2 அறுவை சிகிச்சைகள் தற்பொழுது செய்யப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்றான். குழந்தையை நாம் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அஜாக்கிரதையில் இருந்ததின் விளைவே விபத்திற்கு காரணம். எனவே பெற்றோர்கள் குழந்தையை கவனமாக பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும் பொழுது ஊதுபத்தியை பயன்படுத்தி கொளுத்த அறிவுறுத்துங்கள். எனது மகன் கம்பி மத்தாப்பு மூலமாக பட்டாசை பத்த வைக்க முயன்றான். அப்பொழுது வெடியில் இருந்த தீயும் கம்பி மத்தாப்பில் இருந்த தீயும் எதுவென்று தெரியாமல் அவன் பார்த்து கொண்டே இருந்ததால் கண்ணில் அடித்துள்ளது. நல்வாய்ப்பாக கண் பார்வைக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. பெற்றோர்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு இது ஒரு பாடம். உங்கள் குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். வெடி வெடிச்சு கண்ணு குளோப் ரப்சர், முட்டை உடஞ்சா எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் ஆயிது. நம்ம கண்ணு வந்து ஒரு பால் மாதிரி, அது வந்து அதோட எல்லா பகுதிகளும் கிழிந்து போயிடுச்சுன்னா நம்ம கருவிழி ஒன்று தான் நம்ம கண்தானம் பண்ணுறதுல மாற்ற முடியும். கண்ணின் மற்ற எந்த பகுதியும் மாற்ற முடியாது. அது கிழிஞ்சு திருப்பி ஒட்ட வைக்கக்கூடிய நிலையில் இல்லை. சிலருக்கு நாங்கள் முயற்சி பண்ணி ஓரளவுக்கு பண்ண முடியும். சிலருக்கு வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாத செதஞ்சு போகுது. அந்த மாதிரி நிலையில் அதை ஒன்றுமே செய்ய முடியாதனால தான் நம்ம எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இல்லை, இந்த மாதிரி வந்துரு போன வருஷமும் வந்திருக்கு. ஆனால் 4 குழந்தைகள் இல்லை, இந்த போன தடவை ஒன்று தான் வந்துச்சு. இந்த தடவை நம்பர் ஆஃப் இது கம்மியாயிருக்கு. போன தடவை 135 கேஸ் வந்தாங்க தீபாவளி அன்னைக்கு, இன்னைக்கு 100, இந்த தடவை 104. பட் இந்த பாதிப்புகள் அதிகமாக வரும்பொழுது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா புது புது வெடிகள் அப்படின்லாம் நிறைய வருது. ஸோ அதனால் மக்களுக்கும் தெரியாமல் நம்ம ஒரு, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ரோட்டில் எவ்வளோ பெருசு பெருசாக வைக்கிறாங்க அந்த மாதிரி. இது சில இது மேலே போய் வெடிக்குது, டில்ட் ஆகி அடிக்குது, அந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா நிறைய இடத்துல இப்போ எல்லாருமே எந்த இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது. நாட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரியும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாதிப்புகள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.